ஹலோ, இன்றைக்கு வந்து நம்ம தோசை மாவில் டோக்லா பண்ண போகிறோம். இது வந்து யூஸ்வலாக டோக்லா வந்து பேசன் கடலை மாவில் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து நம்ம தோசை மாவில் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம். இது ஒரு கப் தோசை மாவு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒரு 2, இஞ்சி ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், இதில் வந்து உப்பு கொஞ்சம், ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா வச்சுருக்கேன், எண்ணெய், 1/2 லெமன் நம்ம வந்து பிழிஞ்சிக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி, ஈனோ சால்ட் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இதுதான் தேவையான பொருட்கள். நம்ம இப்போ எப்படி பண்ணுறது பண்ணலாம். இது வந்து டோக்லா வந்து நான் மைக்ரோவேவில் பண்ண போகிறேன், ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இது மாவு வந்து நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஊற்றிக்கலாம். இதில் நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். உப்பு, பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு தான் போடுறேன், அந்த உப்பு இருக்குது. இப்போ நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு வந்து இந்த விஸ்கு வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து பபிள்ஸ் வந்துச்சுன்னா நல்லா வந்து உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால தான் நம்ம பண்ணுறது இந்த விஸ்க் வச்சு. கரண்டியோட இந்த விஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு நல்லா பபிள்ஸ் வந்துச்சுன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணவும் அந்த சோடாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் ஆகி வரும். இது பண்ணிங்கன்னா இப்போ நம்ம ஈனோ சால்ட் போட்டுக்கலாம். போட்ட உடனே நம்ம வந்து பேக் பண்ணணும். போடுறேன். போட்ட உடனே நல்லா ஃப்ளஃபியாக ஆகிடும். அது பாருங்க, நல்லா சாஃப்டாக வந்து பாருங்க, நல்லா கலந்து விடுங்க. இது உடனே வந்து நம்ம பேக் பண்ணணும். இது வைக்க, அது நம்ம ஈனோ சால்ட் போட்ட பின்னாடி ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து அதை நம்ம இதில் ஊற்றிடலாம், ஊற்றி பேக் பண்ணிடலாம். இப்போ மைக்ரோவேவில் ஒரு 4 மினிட்ஸ் வந்து நான் வைக்கிறேன், வச்சு எடுத்துட்டு வரேன். இப்போ நம்ம டெம்பரிங் ரெடி பண்ணிக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம்,
இப்போ கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக டோக்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த டெம்பரிங் ஊற்றிக்கலாம் மேலே.